வணக்கம். வாழ்வியல் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பழனிசாமி. இன்றைக்கி நாம் கரும்பில் நீர் மேலாண்மை, உர பராமரிப்பு இதை பற்றி கொஞ்சம் நம்ம நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நீர் மேலாண்மைக்காக புதிய முறையில் ஒரு பைப்லைன் செட்டிங்காக போட்டிருக்கோம். இது எல்லாருமே ஏற்கனவே பயன்படுத்தினா சொட்டு நீருக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அது இல்லாமல் வாய்க்கால் பாசனத்துக்கு பதிலாக அந்தந்த மடைக்கே டைரெக்டாக நேரடியாக தண்ணி போகிற மாதிரியும், அங்கங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மடைக்கு சேர்ந்த மாதிரி ஒரு வால்வு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு மூணு மடைக்கு தேவையான அளவுக்கு ஒரு வால்வு அந்த மாதிரி வச்சுருக்கோம். அது இல்லாமல் நம்ம தண்ணி வந்து சொட்டு நீர் ட்ரிப்பிளையும் பயன்படுத்திக்கலாம். ட்ரிப்பிள் மூலிமா டைரெக்டாக உரமும் விட்டுக்கலாம், வேஸ்டேஜ் இல்லாமல் அந்தந்த மடைக்கு நேரடியாக அதுக்கு விட்டுக்கலாம். அதுக்கான முறையில் இப்போதைக்கு இது போட்டு வச்சுருக்கோம். இன்னும் வேலை கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன வேலை பெண்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அதை பற்றி ஃபுல்லான எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ சோகை எடுத்துருக்கோம். இதை சோகை எடுத்து அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல், சோகையில் இருக்கிற கரிம சத்து மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மண்ணில் இருக்கிற நுண்ணுயிருக்கும் கரிம சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நுண்ணுயிர் பெருகிறதுக்கு இந்த மாதிரி இலைச்சருகு மக்கு எல்லாம் தேவைப்படுது. நுண்ணுயிர் வந்து பெருகணுனாக்கில் ஈரப்பதம் இருக்கணும். ஈரப்பதம் இருக்கணுன்னா இந்த மாதிரி மூடாக்கு வேணும். நம்ம பெரும்பாலும் நுண்ணுயிரோடைய உதவினால தான் பயிர்களே வளர்ந்துட்டு இருக்குது. நம்ம போடுற ரசாயன உரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் அது டைரெக்டாக வேணால் பயிருக்கு எடுத்துக்கும் வேறு வழியுமா. ஆனால் நுண்ணுயிருங்கிறது வந்து உரமே இல்லாமல் காற்றுல இருக்கிற நைட்ரஜன் சத்து, அப்புறம் மண்ணில் இருக்கிற தலை சத்து, மணி சத்து, இந்த மாதிரி சத்துக்கள்லாம் எடுத்துறதுக்கு நுண்ணுயிர் இருக்குது. அந்த நுண்ணுயிர் வளர்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியம். அதுக்கான இந்த மாதிரி கரிமச்சத்து, அந்த இலை மக்குகள், இந்த மாதிரி மூடாக்கு, இந்த மாதிரி சரகுகளை தான் மக்குச்சுன்னா அதை வந்து மக்க வச்சு அதுவும் எடுத்துக்குது. அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து தேவையில்லாமல் எரிச்சுட்டு மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரையும் மண் புழையும் நம்ம வந்து இழந்துடுறோம். கிட்டத்தட்ட இந்த சருகுகளை எரிக்கிறதுனால 500 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் மண்ணில் வந்து சூடுபடும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 40-45 டிகிரி சென்டிகிரேட் பட்டு வெப்பமே பட்டாலையும் நம்ம உடம்பு தாங்காது. ஆனால் 500 சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் ஆச்சுன்னா இதில் இருக்கிற நுண்ணுயிர் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி மூடாக்க போட்டு மக்க வச்சுட்டோம்னா நமக்கு நுண்ணுயிர் பெருக்கமும் இருக்கும், ரசாயன உர தேவையும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மூடாக்க போகிறதுனால நமக்கு ஈரப்பதம் வந்து குறையாமல் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஈரமும் சீக்கிரமாக நீரும் ஆவியாகாது, அதே மாதிரி இருக்கும். எல்லோரும் நினச்சிக்குவாங்க கரும்பு வயலில் வந்து சோகம் இப்படி போடுறதுனால எலி தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை. ஒரு கால் விட்டு ஒரு கால் இப்படி சோகை போடுறதுனால அந்த தொந்தரவு கண்டிப்பாக இருக்காது. வேணால் முழுசாக உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள், எல்லாம் சுத்தமாக மட்டும்தான் இருக்கும். எலி தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு காலில் நம்ம தண்ணி பச்சிக்கலாம், இன்னொரு காலில் அதை போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஈரப்பதமும் மேண்டுதாகிட்டே இருக்கும். எந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்கும், ஈரமும் நமக்கு ஒரு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும். இந்த முறையில் பராமரித்தா நமக்கு உர செலவும் கட்டுப்படுத்திக்கலாம், நீர் மேலாமையும் ஓரளவுக்கு நமக்கு கட்டுக்குள்ள வரும். தண்ணி தேவையில்லாமல் எல்லா காலுக்கும் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம விடுற தண்ணி பயிர் எடுத்துக்கிறத விட வீண ஆவியாக போகிறதும் மண்ணுக்கு போகிறது தான் அதிகம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம விடுற தண்ணியில் ஒரு 30-35% தண்ணி மட்டும்தான் பயிர் எடுத்துக்கும். அதுவும் அது அதிகபட்சமான தண்ணி, அவ்வளோ தண்ணி எடுக்கும். ஆனால் அவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறதில்ல, எல்லாம் வீணாக தான் போகுது. அதனால் ஒரு கால் விட்டு ஒரு கால் விட்டு தான் போதும். அதுவும் சுத்தமாக தண்ணி வந்து காய விட்டு விடணும். காய்ச்சலும் பாய்ச்சலுன்ற முறையில் எந்த பயிருக்குமே தேவையில்லாமல் தண்ணி வீண் பண்ணதுனால தண்ணி தான் வேஸ்ட் ஆகுமே தவிர பயிருக்கு எந்த பலனும் இருக்காது. இந்த கரும்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கரும்பு. இப்போ சோகை வந்து முதல் சோகை எடுத்திருக்கோம். தேவைப்பட்டாக்கள் 2வது சோகை எடுத்தாலையும் இன்னும் நல்லாயிருக்கும். இப்படி சோகை எடுக்கிறதுனால கிட்டத்தட்ட 2-7 டன் வரைக்கும் கூடுதல் மகசூலும் கிடைக்கும். இந்த முறையில் சோகை எடுத்து சுத்தமாக காத்தோட்டமாக வச்சுக்கிட்டோம்னாக்கில் நமக்கு வந்து கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாய்க்கால் வந்து தேவையில்லாமல் அதிகமான வாய்க்கால் விட தேவையில்லை.
எந்த வகையில் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு வாய்க்கால் இல்லாமல் தண்ணி வந்து டைரெக்டாக பயிருக்கு விடுற மாதிரி திட்டமிட்டால் நல்லது. அதுவும் சொட்டு நீர் பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. சொட்டு நீர் பாசனத்தை கரும்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு வந்து ஓசை அழுத்திக்கிச்சுன்னா அதை திரும்பி வெட்டும் போது நிறைய சேதம் ஆயிடுது. அப்படி இல்லைனாக்கில் எலி தொந்தரவால் நிறைய கட் பண்ணிடுது. சில சமயத்தில் உள்ளது பார்க்க முடியாது, கரும்பு கீழே விழுந்துச்சுன்னா. இப்போ ஒன்றும் பிரச்சனை, எந்த தொந்தரவும் இல்லை. கரும்பு நல்லா நேராக இருக்கிறதுனால பிரச்சனைலாம் நம்ம ஒன்றுக்குள்ளே முழுசாக பார்த்துக்கலாம். ஆனால் சப்போஸ் அது கரும்பு எல்லாம் கீழே சாஞ்சிட்டு படுத்துட்டும் போது ஓசை அழுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலி கடிச்சிச்சுன்னா வந்து அந்த கடைசி தண்ணி போகாமல் ஒரு பிரச்சனை இருக்குது. கரும்பில் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு வேறு ஒரு மாதிரியில் கரும்பு நடவுக்கு ஒரு புதிய திட்டம் ஒன்று இருக்குது. அது பின்னாடி வரும் வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.